Hello friends, welcome, namaste, welcome back to my channel. இன்னைக்கு இருள நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன பிராண்ட்னா L'Oreal Paris-ல இருக்க இன்ஃபேமபிள் ப்ரோ மேட் ஃபவுண்டேஷன் ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். அவங்க கிளைம் பண்ணியிருக்க மாதிரியே நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு அது ஃபெயில் ஆச்சா இல்லை ஹிட் ஆச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரிப் பண்ணிக்கலாம். ப்ரிப்பிங்காக நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து இந்த டோனர் தான். ப்ளம்ல இருக்க கேமமைல் அண்ட் ஒயிட் டீ டோனர் தான் நான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு பாண்ட்ஸ்ல இருக்க சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம பிரைமருக்கு வந்து பெல்லா ஹோஸ்டேல இருக்க அல்ட்ரா ஹெச்டி பிரைமர் யூஸ் பண்ண போறோம். பிரைமர் வந்து ஃபேஸ்ல அப்சர்வ் ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த ஃபவுண்டேஷனை பத்தி பாத்துடலாம். இந்த ஃபவுண்டேஷன் வந்து L'Oreal Paris டியூப்ல தான் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன போட்டிருக்காங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து அப் டு 24 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஃபேஸ்ல வந்து ஸ்டே ஆகும். இதுல ஃபுல் நேம் வந்து L'Oreal Paris இன்ஃபாலபிள் ப்ரோ மேட் டெமி மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். இதோட குவாண்டிட்டி வந்து 30 ml. இதோட பிரைஸ் வந்து 750 rupees. நான் சூஸ் பண்ண ஷேட் வந்து சன் பீச் நம்பர் 106. அண்ட் இதோட ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்க மாதிரியே டெமி மேட் ஃபினிஷ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வேர் வந்து 24 hours இருக்கும். கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கவரேஜ் இதிலே போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபவுண்டேஷனோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஏர் லைட் மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம ரோலிங் மோஷனில் அப்ளை பண்ணோம்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ் கவரேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 years. இப்போ வாங்க நம்ம ஃபேஸில் இதை அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸில் வந்து ரொம்ப பிக்மெண்டேஷனாக இருக்குது. ஸோ அந்த பிக்மெண்டேஷனை நான் ஹைட் பண்ணுறதுக்காக இந்த எல்ஏ கேர்ல இருக்க ஆரேஞ்ச் கரெக்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆரஞ்ச் கட்டிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளாட் ப்ரஷ் உங்ககிட்ட ஃப்ளாட் ப்ரஷ் இல்லைன்னா உங்கள் கையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த பிளேஸ்லாம் ஆரஞ்ச் கட்டிட்டு அப்ளை பண்ணுங்க. நம்ம ஆரஞ்ச் கட்டிட்டு அப்ளை பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரேயிஷ் ஆகிடும். ஃபவுண்டேஷன் நம்ம போட்டதுக்கு அப்புறமா இவங்க கிளைம் பண்ணிருக்க மாதிரி நம்ம ஃபேஸ்ல எவ்வளவு ஹவர் ஸ்டே ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து 10:30 ஆகுது. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணிட்டோம். கலர் கரெக்ஷன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரு சைடு வந்து நான் ஸ்பாஞ்சில் போட போறேன். இன்னொரு சைடு வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ண போறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து அப்சர்வ் ஆகுது, எவ்வளவு ஃப்ளாலெஸ்ஸா வருதுன்னு உங்களால கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இவ்வளோ எடுத்துட்டு என்னோட ப்ரஷ்ல வந்து என்னோட லெஃப்ட் சைடில் நான் அப்ளை பண்ண போறேன். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டிஷாக இருக்கு என்னோட ஸ்கின் டோனுக்கு. பட் நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, இந்த ஃபவுண்டேஷன் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மீடியம் கவரேஜ் உங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம ஆஃப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணியும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை. ப்ளஸ் இங்கேயும் எனக்கு வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்கல. நான் மறுபடியும் வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். உங்கள்
உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வேணும்னா நீங்க செகண்ட் கோட் போட்டு நீங்க ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட ரைட் சைடு வந்து இந்த பிளெண்டர் வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இருக்கு, நான் அதை தான் யூஸ் பண்ண போறேன். ஃபவுண்டேஷன் வந்து காலி ஆயிடுச்சு, ஸோ மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம். மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் எடுத்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், அப்போ தான் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு மீடியம் கவரேஜ் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்பாஞ்சில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஷியர் கவரேஜ் தான் கொடுக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிக்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே தெரியுது. ப்ளஸ் எனக்கு வந்து ஆக்னி மார்க்ஸ்லாம் இங்கே ஒரு மார்க் இருக்கு, இங்கே ஒரு மார்க் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு விசிபிளாகவே தெரியுது. ஸோ நான் அகெயின் வந்து ஃபவுண்டேஷன் எடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெண்ட் பண்ணுறேன். நம்ம ஸ்பாஞ்சில் வந்து பிளெண்டரில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கொடுக்கல, ஷியர் டு மீடியம் கவரேஜ் அச்சீவ் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்து நம்ம நெக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் வந்து கவரேஜ் வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஸ்பாஞ்சில். ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோ ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்க்ளாரில் இருக்க ஐப்ரோ கேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரல் பண்ணிடுறேன் டப்பு டப்புன்னு. என்னோடய ஐப்ரோஸ் வந்து நல்லா கார்டு மாதிரி இருக்கு. நான் சோமதனை பற்றி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணாமல் இருக்கேன். ஓகே, எனக்கு வந்து எக்ஸஸ் ஹேர் இருக்கிறதுனால நான் அந்த கன்சிலர் வச்சு நான் கொஞ்சம் கன்சல் பண்ணிக்க போகிறேன். ஃபேவரட் வந்து இந்த மேபிலின் ஏஜ் ரிவன் கன்சிலர் தான் யூஸ் பண்ண. ஓகே, நம்ம ஐப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைலைடர் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் என்னோடய ஃபவுண்டேஷன் பேஸ் வந்து எனக்கு எப்படி வந்து லாங் லாஸ்டிங்காக வருது, அதோட கவரேஜ்லாம் எப்படி கொடுக்குதுன்னு தெரியணும். அதுக்காக நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேபிலின் ஃபிட்மிங்கில் இருக்க மீடியம் ஷேடு இந்த பவுடர் வச்சு என்னோடய ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப லைட்டராக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கான்டோரிங்லாம் பண்ணிக்கிறேன். நான் கான்டோரிங்காக யூஸ் பண்ணுறது வந்து இந்த சுகரில் இருக்க 3-in-1 பேலட்டில் இருக்க கான்டோர் அண்ட் ப்ளஷ் ரெண்டுமே இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கான்டோரிங் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கான்டோரிங் அண்ட் ப்ளஷில் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைட்னஸ் வந்து கொஞ்சம் மைல்ட் டவுன் ஆகிடுச்சு. அப்புறம்னா நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற ஐஷேடோ வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டில் இருக்க ஸ்டாப் பிளேயிங் சேஃப் இந்த ஷேடை நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா மைல்டெல்லாம் போட்டுக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஒரு பிளெண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ட்ரான்சிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேட் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறமா நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ண போறேன். டிரான்சிஷன் கலரை விட இந்த ஷேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கு, ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாவே நான் அதையே வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் கலர்ல இருக்கு, ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம ஐஷேடோ போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது ஷேட் யூஸ் பண்ணோம்னா.
ரொம்ப மைல்டா தான் இருக்கு பட் நான் போட்டுருக்கேன் அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றது வந்து லவோஸ்டில் இருக்க மஸ்காரா நான் யூஸ் பண்றேன். டெய்லி மேக்கப்ல வந்து என்னோட காஜல் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் இனி காஜல் வந்து ஸ்கிப் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் நம்ம லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கலாம். ஃபேஸஸ் கனடால இருக்க இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போறேன். இதோட ஷேட் வந்து வைன் ஷாட். லாஸ்டா வந்து ஸ்ட்ரிங்ஸ் வெச்சு செட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண செட்டிங் ஸ்ப்ரே வந்து பாத்து ஃபார் எவர்ல இருக்க மிஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ் இந்த செட்டிங் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ண போறேன். இதோட நாப் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை. ஸோ நான் இதோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஊத்தி வச்சிருக்கேன். 1 ஆம் டிஸ்டன்ஸ்ல நம்ம மேக்கப்பை செட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். நம்மளோட ஃபைனல் லுக். நம்ம மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டோம். அண்ட் இந்த மேக்கப் வந்து அவங்க கிளைம் பண்ணிருக்க மாதிரியே ஒரு டெமி மேட் ஃபினிஷ். உங்களுக்கு வந்து க்ளோவியா தெரியல. நம்ம ஐலைட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போடவே இல்லை. பிளஸ் இது அப் டு 24 hours இருக்கு நம்ம ஃபேஸ் வந்து ஸ்டே ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கிளைம் பண்ணது மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் நம்ம ஃபேஸ்ல எவ்வளோ ஹவர் ஸ்டே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே காய்ஸ், நம்ம இதுக்கப்புறமா இந்த ஃபவுண்டேஷன் நம்ம ஃபேஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆயிலி ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லை கிரீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம், எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மேக்கப் முடிச்சுட்டு நம்மளோட ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கு. டைம் வந்து 11 o'clock ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் வந்து என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ டைம் வந்து 4:30 ஆகுது. நம்ம ஃபேஸ் பார்த்தோன்னா டீடைல மூக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆயிலி ஆயிருக்கு. அண்ட் இங்கே கூட வந்து அவ்வளோ ஆயிலி ஆகலை, லைட்டாக தான் இருக்குது. அண்ட் நம்ம சீக்ஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து ஆயிலி ஆகலை. ஓகே, இந்த அப்டேட் வந்து ஜஸ்ட் 5 hours 30 minutes்க்கு தான் என்னோடய ஃபேஸ் இப்படி இருக்குது. அண்ட் என்னோடய வாயை சுற்றி மட்டும் கொஞ்சம் இங்கே கிரீஸ் லைன்லாம் விசிபிளாக தெரியுது. ஓகே, இதுக்கப்புறம் ஓகே காய்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இருங்க நான் வந்து மொபைல்லே காட்டுறேன் உங்களுக்கு, ப்ரூஃப்காக நான் மொபைலில் காட்டுறேன். 8:26 ஆகுது. ஓகே, 4 minutes அதிகமாக சொல்லிட்டேன். நம்ம மார்னிங் பண்ண மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. எதுவுமே வந்து இங்கே வாய் கிட்ட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் க்ரீஸ் ஆகிட்டு மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஃபேஸில் வந்து இங்கே டீ ஜோனில் வந்து ஆயிலியாக இருக்குது. அண்ட் நான் எதுவுமே டச் அப் எதுவுமே பண்ணல. டிஷ்யூ வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி அந்த ஆயில் வந்து எடுக்கவே இல்லை. பிகாஸ் உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன். அண்ட் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டின்னர் முடிச்சிட்டேன். அதனால லிப்ஸ்டிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இங்கே வந்து போயிருக்கு. மற்றபடி நம்மளுக்கு லிப்ஸ்டிக் கூட மேலே வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்கதான் செய்யுது. ஸோ சாப்பிட்ட இடத்துல மட்டும்தான் போயிருக்கு. நான் போட லிப்ஸ்டிக் வந்து வீடியோவில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் எதிர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை நான் வந்து டேப் பண்ணி காட்ட போகிறேன். இது பாருங்க, அந்த ஆயில் தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் வந்து 11 o'clock வந்து நம்ம மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வந்து 8:30 ஆகுது. ஸோ சாலிடாக நம்ம ஃபேஸில் வந்து 9 hours 30 minutes இருக்கு. நம்ம மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் தான் இருக்கு. ஓகே, நான் வெளியில் எங்கேயும் போகல, மோஸ்டாக வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் சமைக்கவும் செஞ்சோம், அப்பயும் என்னோட மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா போகலை, அப்படியே தான் இருக்கு. ஓகே காய்ஸ், இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோரியல் பாரிஸ் இன்ஃபாலபிள் ப்ரோ மேட் ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ அண்ட் எவ்வளோ நம்ம ஃபேஸில் இருக்க ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுறேன், எல்லா விடுச்சும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இது மாதிரி நான் எதனா வீடியோஸ் பண்ணேன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.